அறந்தாங்கி அருகே தனியார் பள்ளி மாணவிகள் செயற்கோள்கள் கண்டுபிடித்து சாதனை படைத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே கோவில் வயல் பகுதியில் இயங்கி வருகிறது ஷேக் ஃபாத்திமா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி. இப்பள்ளியில் மேல்நிலை பயிலும் மாணவிகள் கிருத்திகா சுபகானா இருவருக்கும் அறிவியல் பாடத்தில் மிகுந்த ஆர்வம். இதனை அறிந்த ஆசிரியர்கள் பள்ளி நிர்வாகத்தினரிடம் தெரிவித்தனர். மாணவிகளின் ஆர்வத்தை தோய்வடையாமல் சென்னையில் உள்ள அக்னி ஃபவுண்டேஷன் மற்றும் கருடா ஏர்ஃபோர்ஸ் நிறுவனத்துடன் இணைந்து விவசாய காலத்தில் உள்ள தட்ப வெப்பத்தினை அறிந்து விவசாயம் செய்வது குறித்த செயற்கைக்கோளை கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். சுமார் 6 மாதம் ஆய்வுகளுக்கு பின் வருகின்ற மார்ச் 5 மெக்சிகோ நகரிலிருந்து விண்ணிற்கு அனுப்பப்பட உள்ளது. இது குறித்து மாணவி கிருத்திகாவிடம் கேட்ட பொழுது, ஆக்சுவலி இது நானோ சேட்டலைட். எங்கள் சேட்டலைட்டோட மெயின் எய்ம் விவசாயத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறது தான். ஸோ எங்கள் சேட்டலைட்டை நாங்கள் February 7 மெக்சிகோக்கு அனுப்பி வச்சுருக்கோம். அவங்க March 4 லான்ச் பண்ணுறாங்க. எங்கள் சேட்டலைட்டு மூலியமாக கிளைமேட் சேஞ்சஸ் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு சயின்டிஸ்ட் வந்து நியூடெல்லியிலேருந்து ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ், அதாவது மனிதர்கள் செய்யக்கூடிய செயல்களால் ரிலீஸ் ஆகிற கிரீன் ஹவுஸ் கேஸ்லேருந்து நிறைய குளோபல் வார்மிங் வந்து காசு ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட மெயின் ரிஸ்க் என்ன அப்படின்னா கிளைமேட் சேஞ்சஸ் நடக்கும். கிளைமேட் சேஞ்சஸ் ஆகுறதுனால நேச்சுரல் ரிசோர்ஸ் சம்மந்தப்பட்ட துறைகளில் நிறைய பாதிப்பு ஏற்படுது, முக்கியமாக அக்ரிகல்ச்சரில் பாதிப்பு ஏற்படுது. ஸோ எங்கள் சேட்டலைட் மூலமாக முன்னாடியே கிளைமேட் சேஞ்சஸை கண்டுபிடிக்க முடியும். எங்கள் சேட்டலைட்டில் இருக்க பேசிக் பிரின்சிபல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் சேட்டலைட்டில் இருக்கிற சென்சார்ஸ் மூலமாக அட்மாஸ்பியரில் உள்ள ஈரப்பதம், நச்சுத்தன்மை, மாசுத்தன்மை, ஆக்சிஜன், CO2 இதோட அளவெல்லாம் நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அங்கே மெக்சிகோவில் நாங்கள் அனுப்புகிற சேட்டலைட் ஸ்டாட்டோஸ்பியர் வரைக்கும் போய் அங்கே உள்ள அட்மாஸ்பியரில் எவ்வளோ மாசுத்தன்மை இருக்குது அப்படின்னு சென்சார்ஸ் மூலமாக டேட்டா எடுத்து அதை சாம்பிளாக கலெக்ட் பண்ணிடுவோம். நாங்கள் மெக்சிகோவில் அந்த சாம்பிள்ஸ் எங்களுக்கு கிடைச்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் இருக்க விவசாய நிலங்களை சுற்றி அட்மாஸ்பியரில் எவ்வளோ மாசுத்தன்மை இருக்குது, எவ்வளோ ஹியூமிடிட்டி இருக்குது, அங்கே வெயிலோட தாக்கம் எப்படி இருக்குது, அந்த நிலம், அதாவது க்ராப், ஃபீல்ட், லைஃப் ஸ்டாக் என்ன பெஸ்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற வரைக்கும் எங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது மூலயமா வருங்காலத்தில் பருவநிலை மாற்றம் இப்படி தான் இருக்கும், நீரோட்டம் இப்படி தான் இருக்கும்னு ஆராய்ச்சி பண்ணுறதால வறட்சியை கூட நம்மளால் கட்டுப்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த நிலங்களுக்கு எப்படி பயிரிடலாம் அப்படிங்கிறது மூலமாக விவசாயத்தையும் அடுத்த கட்டத்துக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். இதுதான் இப்போ எங்களோட முதல் கட்ட நோக்கமாக இருக்குது. எங்களோட சாம்பிள்ஸ் கிடச்ச உடனே இதை உடனே நாங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோம். ஸோ இந்த சேட்டலைட் செய்ய எங்களுக்கு நியர்லி ஒரு 6 மந்த்ஸ் ஆணுச்சு. எங்கள் ஸ்கூலில் எங்கள் ஸ்கூல்கிட்ட எங்கள் ஐடியாவை சொன்னோம். அவங்க இங்கேருந்து அக்னி ஃபவுண்டேஷன் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே இருக்க கருடா ஏர்ஸ்பேஸில் உள்ள டெக்னீஷியன்ஸோட ஹெல்ப் மூலமாக நாங்கள் அந்த சேட்டலைட்டை செஞ்சு முடித்தோம். ஸோ எங்கள் சேட்டலைட் நாங்கள் 2 வீக்ஸாக அந்த சேட்டலைட் ட்ரைனிங்கில் இருந்தோம். அப்போ நாங்கள் அங்கே கம்ப்ளீட் பண்ண உடனே தலைமைச் செயலகம் கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே தொழில்துறை அமைச்சர் சம்பத் சாரை நாங்கள் மீட் பண்ணோம். ரொம்ப கங்க்ராச்சுலேட் பண்ணாங்க, ரொம்ப ஹார்ட்டி விஷஸ் கொடுத்தாங்க. மேலும் மேலும் இந்த மாதிரி நிறைய சாதனைகள் பண்ணணும்னு ரொம்ப வாழ்த்துறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நாங்கள் பண்ண போகிற ப்ராஜெக்டோட நேம் SFT சேட். இது வந்து ஒரு நானோ சேட்டலைட். எங்கள் ப்ராஜெக்டோட மெயின் நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சரை நாங்கள் நெக்ஸ்ட் லெவல் கொண்டுட்டு போகணும் அப்படின்றதுக்கான ஒரு முதல் படி தான் இந்த சேட்டலைட். சரி, இந்த ப்ராஜெக்டை முடிச்சிட்டோம். அது March 4 அன்றைக்கி லான்ச் ஆக போகுது. இது விஷயமா நாங்கள் தலைமை அமைச்சரை போய் பார்த்தோம். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்களை ரொம்ப இன்னும் மேல் மேலும் நல்லா பண்ணணும் அப்படின்னு ரொம்ப எங்களை வந்து ஊக்குவப்படுத்தினாங்க. ரொம்ப நன்றி. விவசாயத்தினை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றம் செய்வது குறித்து நாங்கள் எண்ணி வந்த நிலையில் பள்ளி நிர்வாக உதவியுடன் இந்த விண்கலத்தினை தயார் செய்துள்ளோம். இந்த விண்கலம் விண்ணில் செலுத்திய பின் வரும் ஆய்வு அறிக்கையை பொறுத்து இதுபோன்று நமது பகுதிகளில் எவ்வாறு விவசாயம் செய்வது என்பது குறித்து தெரியப்படுத்துவோம் என கூறினார். இது குறித்து பள்ளி தாளாளர் கூறுகையில், அவங்களுக்கு வந்து சயின்ஸில் ரொம்ப ஆர்வம் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம எங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ் மூலமாக நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசும்போது அவங்களோட இந்த ஆர்வம் அதிகமாக இருக்க தெரிஞ்சுக்கிட்டு, அவங்களோட என்ன மாதிரியான ஆர்வம், அவங்களை எப்படி வெளிக்கொண்டு வரலாம்னு பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சேட்டிலைட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருந்துச்சு. ஸோ அதை நம்ம எப்படி இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பலகட்ட முயற்சிகளுக்கு அப்புறம் சென்னையில் இருக்கக்கூடிய அக்னி ஃபவுண்டேஷன் மற்றும் கருடா ஏர்ஸ்பேஸ் நிறுவனத்தோடு சேர்ந்து இந்த பிள்ளைங்களுக்கு நல்ல விதமாக ட்ரெயின் பண்ணி அவங்கள இந்த சாதனை புரிஞ்சுருக்காங்க. நம்ம படிப்பையும் தாண்டி நம்ம பிள்ளைங்க வந்து இது போன்ற சாதனைகளை உருவாக்கணும் அப்படிங்கிறத நம்ம பள்ளியின் நோக்கம். நன்றி. எங்கள் பள்ளி மாணவிகள் பெரிய அளவில் சாதனை புரிந்துள்ளனர். இது எங்கள் பள்ளிக்கு பெருமை. மேலும் தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பாராட்டு தெரிவித்தது மகிழ்ச்சியை தருகிறது என கூறினார். அறம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளை தெரிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. அறம் தொலைக்காட்சியை மொபைலில் பார்ப்பதற்கு கூகுள் பிளே ஸ்டோருக்கு சென்று அறம் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.